யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 19 அதிகாரம் 5 வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 19 வெர்ஸ் 5. லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். தப்பான இடத்துல குடியிருந்து தப்பான ஆட்களுக்கு நடுவில் இருந்தால் வர்ற பிரச்சனை, உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் எப்படி, நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், உங்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள் எப்படி, எப்படிப்பட்ட ஆட்களுக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறீர்கள்? பொறாமை, எரிச்சல், கசப்பு, பிடிவாதம், சந்தேகம், மனமேட்டிமை, சுயம், இச்சை, வன்கண், இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நடுவில் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நடுவில் இருக்கிற நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு ரெண்டு புருஷர்களை கத்தர் அனுப்பி வச்சிருக்கிற லோத்து, நீ இருக்கிற இடம் எப்படி, நோக்கமே உன்னை அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு தான். நீ தப்பான இடத்துல இருந்துட்ட, தப்பான இடத்துல இருக்கிற உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு கத்தர் ரெண்டு புருஷர் அனுப்புகிறார். இன்னைக்கு தேவனுக்கு சித்தமில்லாத இடத்துல, ஏதாவது விஷயத்துல, பண விஷயத்திலோ பொருள் விஷயத்திலோ நீங்கள் மாட்டி இருப்பீங்கன்னா, கத்தர் இன்றைக்கு இரண்டு தூதர்களை அனுப்புகிற நாளாக மாறட்டும் என்று பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுகிறார். பிதாவே, தப்பான இடத்திலே, தப்பான காட்களுக்குள், தப்பான இடத்துல சிக்கி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, மே த லார்ட் வில் சென்ட் தி ஏஞ்சல்ஸ். வா வெளியே, பின்னிட்டு பார்க்காத, சமூகம் எங்க நிக்காத, ஜீவன் தப்பு ஓடிப்போ. லோரி பீ டு காட். ஐ கேன் ஃபீல் த மைட்டி அனாயிட்டிங். தேவனுடைய பலத்த அபிஷேகத்தை பார்க்கிறேன். சித்தமில்லாத இடத்துல சத்துரு உட்கார வச்சுட்டானா? சித்தமில்லாத ஆட்களோட சத்துரு இணைச்சி வச்சுட்டானா? சித்தமில்லாத ஆட்களுக்கு நடுவில் உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்களா? பிதாவே, இந்த நாளில் தூதர்களை அனுப்பாது. வேலை ஸ்தலமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், சித்தமில்லாத இடத்துல அப்படின்னா மோசமான ஆட்களுக்கு நடுவில் இருக்கிறீங்களா? மோசமான ஆட்களுக்கு நடுவில் சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? பொறாம எரிச்சலுக்கு நடுவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் பிரதர், நல்ல முடியல பிரதர், அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலைகுனிஞ்சு அடிபட்டு இருக்கிறேன். May the Lord will help you to come out of it, my brother and sister. Today the Lord is going to send his angels. இரண்டு புருஷர்களை லோத்து வீட்டுக்கு அனுப்பினது உண்மையானால், இரண்டு தூதர்களை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் நம் வீட்டுக்கும் வேலை ஸ்தலத்துக்கும் தொழிலுக்கும் நம்முடைய கோர்ட் கேஸுக்கும் நம்முடைய காரியத்திற்கும் கத்தர் அனுப்புவாராக, அனுப்புவாராக. பிரிந்திருக்கிற குடும்பத்துக்கு நடுவே தூதரை அனுப்புவாராக. பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அல்ல, நாவை அக்கினின் அபிஷேகித்த கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரா சகோதரி, God is talking to you. I can feel the anointing. வார்த்தைகளை கேட்க கேட்க ஒரு அபிஷேக அக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன். உங்களை விடுவிக்கும்படிக்கு, உங்களை மீட்டெடுக்கும்படிக்கு, சித்தமில்லாத காரியத்திலிருந்து கத்தர் உங்களை விலக்கி காக்கும்படிக்கு, May the Lord will send two angels today to rescue my brother and sister. அப்படிப்பட்ட அற்புதம் இந்த நாளில் நடக்கட்டும். பரலோகம் திறக்கப்படுகிறது, கர்த்தருடைய கரம் தொழுகிறது, கர்த்தருடைய சுற்றி அக்கினி மதிலை கட்டுகிறார். வியாதிகள் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் மாறி போகட்டும். கோர்ட் கேஸ்க்காய் உங்களுக்காய் வழக்காடுகிற யுத்தம் பண்ணுகிறவர் யுத்தம் பண்ணுவாராக. பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.